Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information about the Staff Selection Commission. We will release a notification plus 2 students apply. So, if you apply eligibility, how to apply this, the last date, all the information in the video. We will see details in the video. In the video, if you are useful, share it with friends. Share last week, skip it. Let's see the details. So, in the website or the link, in the notification or the link, rendume description box la irukum. Theva padranga check panikonga. Idhu dhaan vandha official ah unga release pannirukka koodiya notification. In the notification neethu dhaan release pannirukanga. So, idhu vandha pathinga na neenga apply pannadhukana last date eppo nu pathinga na January 4th date varaikkum ungaloda applications ah neenga online la vandhu submit panna mudiyum. Idhula enna enna maadhiriyana post ella ungalku irukku appdin pathinga na group C post vandha lower division clerk. அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்ஸ் ஃபார் வேரியஸ் மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேஷன்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஸ்டேச்சுட்டரி பாடிஸ் இதுலயுமே உங்களுக்கான வேகன்சிக்கான ஜாபோட எக்ஸாமினேஷனா தான் இது வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளஸ் டூ தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றனால எல்லாருமே தாராளமா அப்ளை பண்ண முடியும். பே ஸ்கேல்னு பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஜூனியர் செக்ரட்டரியர் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து 19,900 ரூபாயில இருந்து 63,800 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா போறவங்களுக்கு வந்து 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏல போறவங்களுக்கு 25,500 ரூபாயில இருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் சேலரிஸ் வந்து இருக்கும். ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டெனன்டிவ் வேகன்சி இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4,500 வேகன்சிஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேண்டிடேட் போர்ன் நாட் பிஃபோர் 1995க்கு முன்னாடியும் 2004க்குள்ளேயும் வந்து பிறந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் கண்டிப்பாக வந்து ஒரு கேட்டகரி வைஸ் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஏ டிஓ இதுக்கு எல்லாமே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு எல்லாமே கிரேட் ஏல வந்து கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் பாஸ் 12th ஸ்டாண்டர்ட் இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ த கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த 4/1/2023க்கு முன்னாடி நீங்கள் 12th வந்து முடிச்சிருக்கணும். ஸோ 12th முடிச்சவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா அதுக்கு தனியாக டைப்பிங்கா இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 12th விட்டு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ssc.nic.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து 100 ரூபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா உமன் கேண்டிடேட் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்கெல்லாம் இந்த ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபீஸ் எல்லாமே உங்களோட அப்ளிகேஷனை ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த 100 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து சவுத்தர்ன் ரீஜனில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அதே மாதிரி தெலுங்கானா இதெல்லாம் இருக்கும். இதில் பாண்டிச்சேரி சென்னை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயர் 1 எக்ஸாமினேஷனில் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து அரித்மெட்டிக் ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ மொத்தமாக எத்தனை கொஷின் இருக்கும் அதுக்கான மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆஃப் டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செஷனில் எப்படி வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பும் எம்சிக்யூ டைப் மட்டும்தான் இருக்கும். இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே இதுக்கு இருக்குது. டயர் 2ல வந்து உங்களுக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க, அந்த செக்ஷன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து எல்டிசிக்கும் ஜேஎஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடாக இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ
அந்த போஸ்ட் பொறுத்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனோட டயர் ஒன்னுக்கு என்னென்ன மாதிரியான உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் மாடல் 1 மாடல் 2ல என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாமே இருக்குது. ஸோ இதோட செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இன் டயர் 1 செக்ஷன் 1 செக்ஷன் 2லையும் மாடல் 1ல வந்து செக்ஷன் 3 அதே மாதிரி டயர் 2ல எக்ஸாமினேஷன்ல வந்து எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் பெர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டுக்கு 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 25% சொல்லியிருக்காங்க. ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, நோட்டிபிகேஷன் ஃபார் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, அதனால நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.